ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் கேமர் சேனல். ஸோ ஜிடிஎஸ் சானாண்ட்ராஸ் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 11 நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் போன எபிசோடில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ போன எபிசோடை பார்க்கலீன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் இந்த எபிசோடில் வந்து ஒரு லாங் ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம கேரேஜ் திறந்து பார்த்தா உள்ளே ஒரு வண்டியும் இல்லை. என்னடா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே நம்ம ஸ்வீட் கார் இருக்குது. இந்த கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். அப்படி போகிற வழியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இந்த பட்டன் சைஸ் பார்த்தீங்களா, ஒன்று எவ்வளோ சின்னதாக இருக்கும், ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதெல்லாம் நான் வைக்கவே இல்லை. இப்போ பெருசாக வச்சுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும். நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணுறப்ப திரும்ப சின்னதாயிரும். ஓகே, இந்த ஜிம்மை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு போகிற ஞாபகம் வருது. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஜிம்முக்கு போய். ஆக்சுவலாக முன்னாடி சும்மா விளையாடுறப்ப அப்பப்போ போவேன், பட் இப்போ சும்மாவும் விளையாடுறது இல்லையா, அதனால் ஜிம்முக்கு போய் பல நாள் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ லைட்டாக நம்ம ஜிம்முக்கு போவோம். இந்த ஒர்க் அவுட் பண்ணலாமாங்க, இது நம்ம பண்ணதே கிடையாது. இது வந்து வடிவேல் ஒரு படத்தில் தூக்குவார்ல. என்ன வெயிட் தூக்குறாங்க, என்ன வெயிட் தூக்குறான், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் படணும். இப்போ உர்றா பார்ப்போம். 160 எல்பிஎஸ் தூக்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5-6 வேற லெவல், 6 தடவை தூக்கியாச்சு. இதோ ஒரு 20 தடவை தூக்கிட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஸோ மசில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மசில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்க்கு. இதை நம்ம அதிகமாக பண்ணால் நம்மளோட மசில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு முக்கியமாக வந்து மசில் தான் ரொம்ப பெருசாக வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே கெத்தாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு 40 தடவை தூக்குவோமா. மசில் ஃபுல் ஆச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். சாப்பாடே கொடுக்காமல் இவரை வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 30 தூக்கியாச்சுங்க. 50 போட்டுருவோமா, ஹாஃப் செஞ்சுரி. அப்படியே அர்னால்டு மாதிரி மசில் இருந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். யூ ஹாவ் ரீச்சட் யுவர் லிமிட் ஃபார் டுடே, கம் பேக் டுமாரோ. நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. ஓவர் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, மசிலில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி இல்லைங்க, அதே மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஃபைட்டுக்குள்ளே போயிட்டேங்க. அங்கே போய் நின்று ஓகேவா இல்லையான்னு கேட்டாங்க. ஓகேன்னு கொடுத்தேன். நம்மளை வந்து ரிங்குக்குள்ளே ஏற்றி சண்டை போட விட்டானுங்க. செத்துருவான்னு நினைக்கிறேங்க அடிக்கிற அடியில். ஒரு அடி கூட அவன் நம்மளை அடிக்கலை. 5 minutes later. ஓகே, ஓவர் எக்ஸசைஸ் பண்ணதுனால இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். நம்ம கார் எங்கே நட் ரோட்டில் நிறுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்வீட் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஜேடி கார் தாங்க. இந்த ஒரு கிளைமேட்டுக்கு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே வேறு லெவலாக தெரியுது. பீஸா கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓவராக சாப்பிட வச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட $110 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஜே சாப்பிட்ருக்கான். அந்த அளவுக்கு சாப்பிட வச்சாச்சு. இனி 10 நாளைக்கு உனக்கு சோறு கிடையாது. ஓகேங்க, இனி நம்மளோட ரைடை வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம். வேறு ஏதாச்சும் கார் எடுப்போமா, இதே கார் ஓட்டி ஓட்டி போர் அடிக்குது. ஆப்போசிட்டில் ஏதாச்சும் நல்ல கார் இல்லை, பைக் வந்துச்சுன்னா அடித்து பிடுங்கிடலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படின் நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டலாம். இது அந்த பீச் ஓரமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோட்டுக்கு போகணும். நம்ம இப்படியே நேராக போயிட்டு இந்த இடத்துலேருந்து ஜாயின் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி போகுங்க. அவுட்டரில் அப்படியே ஒரு வேறு லெவலான ரோடு போட்டிருப்பானுங்க. அப்படியே பீச் ஒட்டியே போகும். அந்த ரோடு வேறு லெவல் தரமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இப்போ நீங்கள் ஜிடிஎஸ் சானாண்ட்ராஸ் உங்கள் ஃபோனில் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ கரண்ட்லி யார் யார் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படி யாராச்சும் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓ, இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்லேயே ஒருத்தர் சொல்லியிருந்தார், சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி புது இடத்துக்குலாம் போங்க ப்ரோ, வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இதான் ரயில்வே ஸ்டேஷனா? எங்கேயுமே இடிக்காமலாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், யூனிட்டி ஸ்டேஷன். அதாவது ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். பட் நம்ம என்றைக்குமே வந்து இந்த என்ட்ரன்ஸை பார்த்ததும் கிடையாது, இந்த வழியாக போனதும் கிடையாது. எப்பயுமே வந்து குறுக்கு வழியில் அந்த ட்ராக் போட்டிருப்போனுங்கள, அந்த வழியாக டைரெக்டாக நம்ம உள்ளே போயிடுவோம் ட்ரெயின் ஓட்டுறக்கு. பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் ஜம்முன்னு இருக்குல்ல. இவ்வளோ நேரம் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மவுண்டன்ஸ் தென் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க. இந்த கார் பாருங்கள், போயிட்டான். வேற எவனாவது வருவான், அவன்கிட்ட பிடிங்கிக்கலாம், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்கள் வாயில் வராதாடா. ஓகே, இங்கே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒன்று போகுதுங்க. ஆஃப் ரோடு, இங்கே அதிகமான பேர் நடந்து தான் போகிறாங்க. இது வந்து வாக்கிங் போகிற இடம் நினைக்கிறேன். போடு போலீஸ்காரண்டி, கேஸ் போட்டானுங்க விட்டு ஏற்றுனதுனால. அங்கே ஒரு போலீஸ்காரன் இருந்ததுனால பார்த்துட்டான், அதனால் கேஸை போட்டாங்க. இது என்ன இடங்க, இந்த இடத்துக்கு இதுவரையும் நான் வந்ததே கிடையாது. செம்மையாக இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தா ஹோல் சிட்டியும் தெரியுது. இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ரெசார்ட்டோட இடம் மாதிரி தான் தெரியுது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியுது. நிறைய ரோடு பிரியுதுங்க இந்த இடத்துல. மேப்பை பாருங்களேன், நிறைய ரோடு பிரியுது. இங்கே ஆக்சுவலாக காரெல்லாம் நாட்டளவுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து கார்லலாம் வந்து ரெண்டு கேஸ் போட்டிங்களாடா. அடே எதுக்குடா, டே ஜெயிலில் போட்டுறாதீங்கடா அடே.
கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு ரெண்டு கேஸ் போட்டானுங்கன்னு தெரில. நிறைய பேர் கொண்டதுனால ரெண்டு கேஸ் போட்டானுங்க போல். ஓகே, ஏதோ ஒரு வழியாக போயிட்டு இந்த ரோட்டில் ஏறலாமா? போலீஸ்காரனுங்க வந்துட்டானுங்க. மெயின் ரோட்டுக்கு வந்த உடனே போலீஸ்காரனுங்க வந்துட்டானுங்க. இவனுக்கிட்டருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இங்கே வேறு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஹார்பர் மாதிரியான ஒரு இடமோ அதானே? இது என்ன இடங்க, ஹார்பரா இல்லை ஏர்போர்ட்டா? ஏர்போர்ட் மாதிரி தெரியலையே. ஓ, இது சப்வே மாதிரி போகுமே, அதானே இல்லையா? ஏய், இது கூட சுடுறீங்க டேய். ஏய், ரெண்டு கேஸ்க்கெல்லாம் சுடுவீங்களாடா நீங்கள்? டே 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 டே, அதே தாங்க, இது ஒரு சப்வே மாதிரி போகுங்க. சப்வே உள்ள டி 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 டி, ரெண்டு கேஸ் தான்டா, அதுக்கேண்டா சுடுறீங்க? வெடிக்க போகுது. ஓடுறா ஓடுறா ஓடுறா. வேறு கார் எடுக்கணுங்க, வேறு கார் எடுக்கணும், இல்லை சுட்டே கொண்டுருவானுங்க. ஏய், கார் கொடுங்கடா யாராச்சும், பின்னாடி போலீஸ்காரனுக்கு வேறு வரானுங்க. ஓகே, போலீஸ்காரே எடுத்து போயிடலாங்க, வேறு வழி இல்லை நமக்கு. அண்ணே 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 அண்ணே, இந்த பைக்கு கொடுங்க, பைக்கு கொடுண்ண, பைக்கு கொடுண்ண, பைக்கு கொடுண்ண, பைக்கு கொண்டுறாதீங்கண்ணே. அப்பாடா, வேறு லெவலுங்க. போலீஸ் பைக் எடுத்துகிட்டு போலீஸ்கிட்டருந்து எஸ்கேப் ஆயாச்சு. வேற மாதிரி இப்போ இந்த ரோடை பிடிச்சா நேராக வந்து ஒரே நிமிஷம். நம்ம ஆக்சுவலாக பின்னாடி இப்படி போகணும், என்ன பண்ணலாம்? யூடர்ன் போட்டுடலாமா? சரி, போட்டுருவோங்க, இந்த ரோட்டில் போனால் அப்படியே. ஏ, இங்கே கூட மேலே ஏறுறீங்க, இது என்ன ரோடு? ஓகே, இது தாங்க அந்த ரோடு, நான் சொன்ன ரோடு. அப்படியே பீச் ஓட்டியே போவோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு டனலுக்குள்ளே நம்ம போகிறோம். டே 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 டே, எப்போ நாங்கள் கம்பி கட்டி வச்சுருந்தீங்க? அடா பாவிகளா, டே டே டே, விடுங்கடா, வழி விடுங்கடா, வழி விடுங்கடா. முடிஞ்சுங்க, லாக் ஆகிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் டே, காரை கூடுறா டே, ஒட்டானே டே, எவனாவது காரை கொடுங்கடா. சே, பைக்கு போச்சுங்க. அந்த இடத்துல கம்பி மாதிரி என்னமோ வச்சுருக்கானுக்கா, அதில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டோம். சே, ஏ, ஒரு வாட்டரில் வழியாவது கம்பி பண்ணுங்கடா, ஏன்டா குறைக்கவே மாட்டுறீங்க? ரெண்டு கேஸ்க்கே ஏன் இப்படி பறக்கிறானுங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக எதுக்கு நம்ம மேலே ரெண்டு கேஸ் போட்டானுங்க? அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சப்வேல இருந்தாலும் எப்படி எப்படியும் தப்பிச்சு எப்படியும் வந்துட்டோங்க இந்த இடத்துக்கு. கொஞ்சம் நம்ம சிட்டி அவுட்ரு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ் கண்டிப்பாக போயிடும். இடிக்காம ஓட்டிக்கிட்டு இருக்க அதிசயமாக. இதில் போகலாங்க, ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் நடந்து போயிட்டு இருப்பானுங்க. இப்படி எவ்வளோ வேகமாக போகிறோம் பார்த்தீங்களா? ஸ்பீடோ மீட்டர்லாம் இல்லையாடா கேமில். இதுக்கு மேலே போலீஸ்காரங்க வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு கேஸ் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. பைக் மட்டும் வந்து விழுகுது. பட் என்னங்க, பைக் பைக்காக விழுகுது. ஓகே, நம்ம பைக்கே எடுத்துருவோம். இந்த வண்டி வேறு புகைய ஆரம்பிச்சுட்டே போலீஸ்காரனுங்க பெரிய வண்டியில் வந்து துரத்துறானுங்க. கொண்டுறாதீங்கடா, அன்னைக்கு பைக் எடுக்கிறதுக்கு தான் இறங்கினேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் போதும். வீலிங்கில் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம, காருக்காரனுங்க. ஏன்டா அங்கங்கே பைக்கு பைக்காக கிடக்குது, என்னடா ஆச்சு? நான் ஒரு லாங் ரைடு ஜாலியாக போடான்னு எதிர்பார்த்தேங்க. கேஸெல்லாம் போட்டு இப்படி ஓட விட்டானுங்க நம்மளை. இங்கெல்லாம் ஸ்லோவாக போனால் ஜாலியாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகலாங்க, ஆனால் இவனை பறக்க விட்டானுங்க நம்மளை. ஓகே, இதுக்கு மேலே கிடையாதுங்க, முட்டு சந்துங்க இது. ஓகே, இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் எடுத்ததுனால வாண்டட் லெவல் கம்மியாயிருச்சு. சூப்பருங்க. சும்மா ஒரு இடத்துல திரும்பினேன், பார்த்தா ஒரு ஸ்டார் இருந்துச்சு. பட் ஒரு வாண்டட் லெவல் தான் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப்ரோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோட்டில். ஒரு டைவை போடலாம், வேறு லெவல். வா, $500, $500 கொடுத்துருக்கானுங்க ப்ரோ. இன்னொரு தடவை அதே மாதிரி பண்ணுறோம் ப்ரோ, இன்னொரு $500 கொடுங்க ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்ததுனால நம்மளோட வாண்டர் லெவல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிருச்சு. ஸோ இன்னொரு தடவை நம்ம அதே மாதிரியான ஒரு ஸ்டண்ட் பண்ண போகிறோம் ப்ரோ. திரும்ப ஒரு $500, கமான். இன்னொரு தடவை கொடுத்துருக்கானுங்க. இப்படியே பணம் சம்பாதிக்கலாம் போலையே. இப்படியே ஸ்டண்ட்டு பண்ணி ஸ்டண்ட்டு பண்ணி நம்ம அப்படியே பணக்காரனாயிட வேண்டியது. இப்போ பார்த்திங்களா, இப்போ பாருங்கள், சுட்டுகிட்டே போகிறேன். வேறு லெவலாக இருக்கா? ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு. இந்த டைம் தரலங்க, ரெண்டு டைம் தான் தருவானுங்க போல். வெறும் $31 தான் கொடுத்துருக்காங்க. டிராக்டர் ஓட்டலாமா? அண்ணே அண்ணே, ஒரு ரவுண்டுண்ணே, ஒரு ரவுண்டுண்ணே, ஒரே ரவுண்டுண்ணே. நீ அதுவரையும் என்ன ஏமாட்டி ஓட்டுண்ணே, நல்லாயிருக்குண்ணே. ஏய், டிராக்டரே வேகமாக போகுதுங்க இல்லையா? வேகமாக போகிற மாதிரி சவுண்டு மட்டும் வந்துச்சு, பட் வேகமாக போகல, மெதுவாக தான் போகுது. என்னங்க, டிராக்டர் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இப்போ நம்ம சிட்டியிலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு வந்தாச்சு. அந்த சிட்டியில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, வில்லேஜில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூணு வண்டி.
ப்ரோ 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 ஒரு வண்டி கொடு ப்ரோ, ஒரு வண்டி ப்ரோ. இவனை அடித்து கீழேயும் உள்ள வைக்க முடியல ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஆடா ப்ரோ, ஏ ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ, நின்ட்டா நின்ட்டா. அப்பாடா செமையாக இருக்குல்ல, கீழே உட்காந்து ஓட்டுற மாதிரி செமையாக இருக்குல்ல. இது ஒரு குட்டி வில்லேஜுங்க, இந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வரலாம். ஆஹா அழகாக இருக்குங்க வில்லேஜு, செம்மையாக இருக்குல்ல. நல்லா ஒரு பில்டிங்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் எல்லாம் விட்டு செம்மையாக இருக்குது இந்த வில்லேஜ். இன்னும் அந்த அடுத்த ஐலாண்ட்லலாம் ஒரு சில இடம்லாம் வேறு லெவலாக இருக்குங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த ஐலாண்ட் போகும்போது தான் உங்களால் பார்க்க முடியும். பட் சூப்பராக இருக்கும். அதுவும் ஆப்போசிட்டில் தெரிகிறதா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐலாண்டு, அங்கே போனால் வழக்கம் போல் 4 கேஸ் போட்டு நம்மளை கொண்டுருவானுங்க. பட் அந்த இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு ஐலாண்டு, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆஹா இந்த ரோடும் இந்த கிளைமேட்டும் அப்படி பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. சே என்னை விட்டால் நான் இப்படி ஓட்டிகிட்டே இருப்பேங்க, ஏன்னா ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி பைக் ஓட்டுறது. இந்த மாதிரி ஒரு கேமில் அந்த கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருக்கா, அதனால் பங்கமாக இருக்குது. இதெல்லாமே அன்லாக் பண்ணி விட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நம்ம மிஷின் முடிக்க முடிக்க தான் அடுத்தடுத்த ஐலாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகும். அப்படியே நம்ம இந்த ஓரத்துலேயே போனோம், இந்த ஓரத்தில் போனால் இன்னொரு பிரிட்ஜ் வரும்னு நினைக்கிறேன் அடுத்த ஐலாண்ட் போகிறக்கு. இது வந்து இன்னொரு குட்டி வில்லேஜுங்க, இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, லைட்டாக சாப்பிடுவோமா. சாப்பிட்டா வந்து லைஃப் ஏறிடும், சாப்பிட்டு வந்துடுறா வண்டியை வந்து தூக்கிட்டு போயிடாதீங்கடாடி. வயிறு முட்டை சாப்பிட்டு ஹெல்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் பாடி பெருசான மாதிரி தெரியுதுங்க நம்மளுக்கு, வயிறு தான் பெருசாக இருக்குது, ஆர்ம்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல. வாவ் கிளைமேட் அற்புதமாக இருக்குது. இது நைட் டைமாக இல்லை என்ன ஏதுன்னு தெரில, நைட் டைம் தான் பட் ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாத மாதிரி தெரியுதுல்ல, ஒரு மாதிரி ஒரு கிளவுடியான ஒரு கிளைமேட் மாதிரி இருக்குது. பட் சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே இந்த ஓரமாக போனாலே ஜம்முன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். ரியலாக அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி பைக்கில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலாக இருக்கும். சீரியஸ்லி இந்த கேமில் ஓட்டுறது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தருது. ஸோ நீங்கள் யாராவது ஜிடி அப்ளை பண்ணாலும் மறக்காமல் இந்த மாதிரி ஓட்டி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சும்மா ஒரு மாதிரி ட்ரைவ். நான் வந்து இப்போ அதிகமாக ட்ரை பண்ணல, பட் முன்னாடி நான் ஜிடிஏ விளாட்றப்ப ரொம்ப கடுப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா செம்மையாக போர் அடிக்கும், சும்மா டிவியை பார்த்துட்டு இல்லை ஏதாச்சும் ஃபோனை நோண்டிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜிடிஏ கேம்களை போயிட்டு சும்மா நான் பாட்டுக்கு இந்த மிஷின்லாம் முடிக்க மாட்டேன், சும்மா ட்ரைவ் பண்ணுவேன். காரோ இல்லை பைக்கோ எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்குங்க. அப்படியே நம்ம ரியலாக பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தெரியும். ஸோ நம்ம பெட்ரோல்லாம் போட்டுட்டு உண்மையாக அந்த மாதிரி ஓட்டுறக்கெல்லாம் நம்மகிட்ட காசு இல்லை. சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேம்லேயாவது ஓட்டி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு ஓட்டுவாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மவுண்டன் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு மிஷின் வருவாங்க, அது இந்த இடமோ இல்லை வேறு இடமான்னு தெரில, பட் மவுண்டன் பைக் மிஷின் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு மலை ஒன்று ஏறலாங்க, மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி இருக்கும், அது லடாக் போகிற மாதிரி இருக்கும். அது அதெல்லாம் எந்த மலை அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆல்ரெடி போயிருக்கேன் நான் எல்லாமே பட் ஞாபகமே வரமாட்டேங்குதுங்க. இதே வந்து போட்டு போட்டிருக்கானுங்க, அங்கே ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது போல். நிலா பார்த்தீங்களா, அங்கே ஆஃப் நிலா தெரியுது, அழகாக அப்படியே மவுண்டன்ஸுக்கு நடுவில் மறைஞ்சிருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக எதுவுமே பண்ணாமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே வீடியோக்காக அட்லீஸ்ட் ஒரு பிசினாவது கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், இல்லைனா வந்து வீடியோவில் ஒரு கண்டென்ட்டுமே இல்லாத மாதிரி ஆயிடும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், மலைக்கு நடுவில்லாம் போயிட்டுருக்கோம். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்தோடனே தான் ஞாபகம் வருது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வரும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாரி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கண்டெய்னரோடு அப்படியே அட்டாச் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு மிஷின் இருக்குங்க. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, எனக்கு இந்த மிஷின் நல்லாவே ஞாபகம் இருக்குது. இதோ இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே அந்த லாரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த இடத்துல இப்படி இந்த டேர்னிங்லாம் போடுறது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸில் யாருமே போகாத இடம் அந்த அன்சீன் பிளேசஸ், அந்த மாதிரி பிளேசஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில பேர் வந்து கோஸ்ட் இருக்கிற இடம்லாம் இருக்குது, இந்த ஹாரர் இடம் மாதிரி இருக்குது, ஹாரர் பிளேஸ் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இந்த ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் மொபைலில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில, மேபி அது பிசியில் வேறு ஏதாச்சும் ஒரு மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் வரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருந்தால். அண்ட் இன்ஸ்டாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்குது, ஸோ இன்ஸ்டாலே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சே காமிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே நேராக பக்கத்தில் எந்த மிஷின் இருக்கோ, யார் மிஷின் கொடுக்குறாள், யார் இருக்காங்களோ அங்கே போயிட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு மிஷின் ஓஜி லாக் கவுண்டாப்பில் பக்கத்தில், பட் ஓஜி லாக் மிஷின் கம்ப்ளீட் பண்ண வேணாம், செம கடுப்பாகும். ஸோ அதனால் நம்ம ரைடர் மிஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், நேராக வந்து ரைடர் பக்கம் போகலாம். ஆனால் அந்த கேமில் சிக்னலை மதிச்சாலாம் நம்ம வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, கேஸ் போட்டானுங்க. நேராக போய் போலீஸ்காரிலே மோதிரும். அப்பா ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகிட்டே வந்தாச்சு. நம்ம வீடு பக்கத்தில் தான் ரைடர் வீடும் இருக்குது.
ஸோ ரைடர் மிஷின் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு புரிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடில் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடடா அந்த மிஷினா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஹார்பர் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ராபிங் அங்கிள் சாம் பேரை பார்த்துட்டு உங்களுக்கே ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கண்டெய்னர்லேருந்து இறக்குவாங்கல்ல ஒரு வித்தியாசமான ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் இந்த வேனுக்குள்ளே ஏற்றுறது, அதுதான் ஒரு ட்ரை போட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைங்க அதுக்கு. கண்டிப்பாக ஒரு 4-5 அட்டெம்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நேராக உங்களை அங்கே போய் சந்திக்கிறேன். ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு போகணும். இங்கிட்ட ஒரு கார்டு இருப்பான், அவனை சுடணும். இந்த சுவிட்சை சுட்டுட்டா ஐயோ நம்மளை சுடுறானுங்க. ஏறா ஏறா உள்ளே ஏறா. என்னங்க இப்பயே செத்துருவான் போல. ஏடா ஏடா என்னடா பண்ணுற டே. அவ்வளோதான், கொண்டுட்டானுங்க, கொண்டே போட்டானுங்க. வண்டியில் ஏறக்கு முன்னாடியே கொண்டுறானுங்க. என்னங்க இப்படி பண்ணுறானுங்க, இந்த மிஷினும் சதி பண்ணுது ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பண்ணி இந்த மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு மட்டும்தான் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த சான் ஆண்ட்ராஸ் மேப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுற்றி காமிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன முழுசாக சுற்றி பார்க்கல, பட் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.